முன்னதாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போதை ஒழிப்பு உறுதிமொழியை வழிநடத்த தமிழகம் முழுவதிலுமிருந்த பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதில் நாட்டு நலப்பணி திட்டம் தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாநிலந்தோறும் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் போதை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டது உலக சாதனை என்று அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். வணக்கம். முன்னதாக போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வாகனத்தை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போதை ஒழிப்பு விழிப்புணர்வு குறும்படத்தையும் முதலமைச்சர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தாா்.